தமிழகத்தில் 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். பிரிவு டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் காவலர் வீட்டு வசதி கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பில் இருந்த சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கடந்த 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IGயாக உள்ள தினகரன் அப்பிரிவில் ஏற்கனவே சைலேஷ்குமார் யாதவ் வகித்து வந்த பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார். பொது பிரிவு IG டி செந்தில்குமார் மேற்கு மண்டல IGயாக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்த IG பவானீஸ்வரி பணி அமைப்பு பிரிவு IGயாக மாற்றப்பட்டுள்ளார். அங்கு IGயாக இருந்த ரூபேஷ்குமார் மீனா திருநெல்வேலி காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில மனித உரிமை ஆணைய IG மகேந்தர் குமார் ரத்தோட் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு IG ஆக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்த IG பி சாமுண்டீஸ்வரி பொது பிரிவு IG ஆக்கப்பட்டுள்ளார். குற்றப்பிரிவு IG ஏ ராதிகா சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்த பி கே செந்தில்குமாரி குற்றப்பிரிவு IG ஆக நியமிக்கப்பட்டுள்ளார். காவலர் நலன் பிரிவு IG நஜ்முல் ஹோடா நவீனமயமாக்கல் பிரிவு IG ஆக நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி காவல் ஆணையராக இருந்த பா மூர்த்தி திருநெல்வேலி சரக DIG ஆக மாற்றப்பட்டுள்ளார். அங்கிருந்த பிரவேஷ்குமார் சென்னை வடக்கு காவல் இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்த அபிஷேக் தீக்ஷித் ரயில்வே DIG ஆக மாற்றப்பட்டுள்ளார். திண்டுக்கல் சரக DIG அபினவ்குமார் ராமநாதபுரம் சரக DIG பணியமர்த்தப்பட்டுள்ளார். அங்கிருந்த எம் துரை காவலர் நல DIG மாற்றப்பட்டுள்ளார். சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் தேவராணி வேலூர் சரக DIG பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அங்கிருந்த சரோஜ்குமார் தாக்கூர் சென்னை கிழக்கு மண்டல காவல் இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார்.